வணக்கம் நண்பர்களே, கேட்டுக்கொண்டிருக்கும் கதையின் தலைப்பு பார்வை கற்பூர தீபமாய். ஆசிரியர் பத்மா கிரகதுரை. வாங்க கதைக்குள்ள போகலாம். சென்ற பதிவில் முதல் இரவன்றே வீரண்ணன் வதனா தாம்பத்திய வாழ்க்கை இயல்பாக ஆரம்பமானது. எப்படி எந்த உறுத்தலுமின்றி கணவனோடு தன்னால் குடும்பம் நடத்த முடிகிறது என்ற குழப்பத்தில் இருந்த வதனாவின் மனதை ஏதேதோ சொல்லி குழப்புகிறாள் கீதாஞ்சலி. ஆனாலும் தன் அன்பாலும் காதலாலும் மனைவியை தன் வயப்படுத்துகிறான் வீரண்ணன். இன்னும் பல சுவாரஸ்யமான நிகழ்வுகளை தொடர்ந்து கேட்கலாம், வாருங்கள். அத்தியாயம் 13. உன்கிட்ட நான் பேசக்கூடாதான், இந்த வீட்டு விபரம் எதுவும் சொல்லக்கூடாதான், சாமி மிரட்டுறாரு. சொல்லும் போதே கீதாஞ்சலியின் கண்கள் கலங்கியது. ஏனா? அவர் போட்டிருக்க சாமி வேஷம் கலைஞ்சு போயிடக்கூடாதே. வதனாவிற்கு கணவன் வெளி உலகிற்கென போட்டிருக்கும் வேடம் நினைவு வந்தது. ஊருக்காக உறவுக்காரனு அவர் சில வேஷங்களை போடுதான் வேண்டியிருக்கு சின்னத்த. உனக்கு இவங்கள தெரியாது, பாவம். உன்கிட்டயும் ஏதோ சொல்லி ஏமாத்தி வச்சிருக்காங்க போல. அந்த வந்தனா கிட்டயும் இப்படித்தான் ஏதேதோ பேசி கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சாங்க. கடைசி நேரத்துல அந்த பொண்ணை வெளிச்சுக்கிட்டு இவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு போயிடுச்சு. வதனாவிற்கு சுரீர் என்றது. இதனை அவளால் முழுவதுமாக மறுக்க முடியாதுதானே. வந்தனாவின் தவிப்பை தப்பி செல்ல காட்டிய ஆர்வத்தை அருகிருந்து பார்த்தவளாயிற்றே. இங்க இவங்க வீட்டுல இருந்துதான் முதல்ல வந்தனாவ கல்யாணத்துக்கு கேட்டாங்களா சின்னத்த? பின்ன இந்த வீரா, தப்பு தப்பு, இந்த சாமிய பத்தி முழுசும் தெரிஞ்சவங்க யார் அவருக்கு பொண்ணு கொடுப்பாங்க? அந்த வந்தனாவ எங்கேயோ பார்த்துட்டு சாமி தான் பொண்ணு கேட்டு வர அம்மாவை அனுப்புனாரு. வந்தனாவுடைய அப்பா ரொம்பவே தயங்க, இந்த தோப்பு பார்த்துக்கோ அந்த தொழிலை பார்த்துக்கோன்னு எதை எதையோ காட்டி கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சாரு. கீதாஞ்சலி சொல்வதை முழுக்க பொய்யென்று ஒதுக்க வதனாவால் முடியவில்லை. எந்த அளவு பெரியப்பா குடும்பத்திற்கு வீரண்ணன் சொத்துக்களில் உரிமை கொடுத்திருந்தால் அவர்கள் எங்கள் சொத்துக்கள் என்று பேசி தெரிந்திருப்பார்கள். வீரண்ணன் பெரியப்பா குடும்பத்தை மிரட்டியதற்கு அவளன்றி சிறந்த சாட்சி வேறு யார் இருக்கக்கூடும்? சொத்துக்களில் சரிபாதி உரிமை இருக்கும் சித்தப்பா குடும்பத்தையே வீரண்ணன் நடத்தும் முறையை அவள் பார்த்து கொண்டுதானே இருக்கிறாள். எதுக்கும் உன் பெரியப்பா குடும்பத்தை ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வா. பாவம், என்ன பாடுபடுறாங்களோ. பெருமூச்சொன்றோடு கீதாஞ்சலி நகர்ந்து போனாள். பெரியப்பா வீடு வரைக்கும் போயிட்டு வரலான்னு இருக்கேன் அத்த, கேட்டு நின்ற மருமகளை திகைப்பாக பார்த்தார் உமாராணி. மருமகள் தன்னிடம் அனுமதி கேட்கவில்லை, தகவல்தான் சொல்கிறாள் என உணர்ந்தவர் லேசாக தொண்டையை செருமிக்கொண்டு பேசினார். என்னம்மா திடீர்னு, கொஞ்ச நாட்கள் போகட்டுமே. இல்ல அத்த, நான் இப்பதே போகணும்னு நினைக்கிறேன். ரொம்பவும் நொந்து போயிருக்க அவங்களுக்கு ஓரிரு ஆறுதல் வார்த்தைகளை சொல்ல விரும்புறேன். ஆறுதல் சொல்ல இது நேரம் இல்ல வனுமா, வாரம் 10 நாட்கள் போகட்டும். இல்ல அத்த, இந்த ஊர்ல உடனே நான் போய் பார்க்க இருக்க ஒரே பிறந்த வீட்டு சொந்தம். அப்பா அம்மா பிரிவு அவங்கள பாக்குறதுனால ஈடுகட்ட முடியும்னு நினைக்கிறேன், பாத்துட்டு வரேன். வதனா கிளம்பியே விட்டாள். வாசல் அருகே அவளை நிறுத்திய உமாராணி மெல்ல அவள் கையை வருடி பிடித்து கொண்டு, காரை எடுக்க சொல்லியிருக்கேன், கார்லயே போமா, நிறைய பேச வேண்டாம், சீக்கிரம் வந்துடு, அப்புறம் நீ அங்க போய் வந்தது வீராவுக்கு தெரிய வேண்டாம் என்றார். ஏன், என்னம்மா கேள்வி இது? வீரண்ண அவங்க குடும்பத்து மேலேயே கோபமா இருக்கான், அது இயற்கை தானே, அவனோட மனத்தாங்களை நாம மதிக்கணும் தானே. மறுத்து பேச வழி இல்லாது தலையசைத்து விட்டு கிளம்பினாள். மாமியாரின் கை சூடு படிந்திருந்த தன் உள்ளங்கையை தேய்த்து விட்டு கொண்டவள், தாயும் மகனும் ஒன்றுதான் போலும், அவர்கள் பேச்சை கேட்க வைக்க இந்த வருடலும் கொஞ்சலும். அவளது எண்ணத்தின் முடிவு முதல் நாள் இரவு கணவனின் அணைப்பில் வந்து நிற்க சட்டென முகம் சிவந்தது. ஆளுமையும் ஆட்சியுமாக தன்னை அவன் ஆண்ட பொழுதுகள் ஏதோ மீள முடியாத பூக்குழி ஒன்று போல் அவளை உள்ளெழுத்தன. இவன் நினைவுகளில் மூழ்கினால் எதையும் சரிவர யோசிக்க முடியாது. தலையை உதறி கணவன் நினைவுகளை கலைத்தபடி பெரியப்பா வீட்டிற்குள் நுழைந்தாள். ஹால் சோபாவில் சரிந்து கிடந்த பெரியப்பாவும் கட்டிலில் வீழ்ந்து கிடந்த பெரியம்மாவும் பின் வராண்டாவில் வெறித்து அமர்ந்திருந்த தங்கையும் அவளுள் பரிதாப உணர்வை விதைக்க லேசாக கண்கள் கலங்கிவிட்டது. பெரியப்பா,
இரு விரல்களால் மெல்ல அவர் தோள் தொட விருட்டென்று எழுந்து அமர்ந்த மகேஸ்வரன் இவளை பார்த்ததும் அதிர்ந்தது துல்லியமாக தெரிந்தது. நீயா இங்கேயே வந்த? சும்மா உங்களை எல்லாம் பார்த்துட்டு போகலான்னு. எப்படி இருக்கீங்க பெரியப்பா? நரகத்துல இருக்கேன். இன்னமும் உயிரோடு இருக்கே நானு பார்க்கத்தான் உன் புருஷன் உன்னை அனுப்பி வச்சானா? காரணம் அறியாமல் தன்மேல் விழுந்த வசை சொற்களுக்கு விழித்தாள் வதனா. கணவனின் கத்தலில் அறைக்குள் இருந்து வந்த தனபாக்கியம், என்னடி முழிச்சிட்டு நிக்கிற? அண்ணன் எப்ப போவான்? தின்ன எப்ப காலியாகணும் இருந்தவ மாதிரி என் மக அந்த பக்கம் போகவும் நீ சமணம் போட்டு மேடையில உட்காந்துட்டியே, இது நியாயமா என்க அதிர்ந்தாள் வதனா. பெரியம்மா, வந்தனா போனதுக்கு நான் என்ன செய்வேன்? நீ முடியாதுன்னு ஒரே அடியா நின்றிருந்தா ஒன்னு ரெண்டு நாள்ல வந்தனாவை எங்க இருந்தாலும் பிடிச்சு இழுத்துட்டு வந்து திரும்ப மனவரையில உட்கார வச்சிருப்போமே. அவசர குடுக்க மாதிரி முந்திக்கிட்டு கழுத்தை நீட்டிட்டியே. ஐயோயோ, அதுக்கெல்லாம் அவர் சம்மதிக்க மாட்டாரு பெரியம்மா, நீங்க தப்பு கணக்கு போடுறீங்க. அடச்சி பேசாத, நீ செஞ்சதுதான் எல்லாமே தப்பு. ஏன் சம்மதிச்சிருக்க மாட்டான்? அவன்தான் எங்க வந்தனா கிட்ட மயங்கி போய் கிடந்தானே. கல்யாண பேச்சு ஆரம்பிச்ச நாள்ல இருந்து எத்தனை தடவை காரணமே இல்லாம எங்க வீட்டுல வந்து உட்கார்ந்திருந்து வந்தனாவோட பேசிக்கிட்டு இருந்துட்டு போவான் தெரியுமா? ரெண்டு நாள் கழிச்சு வந்தனாவை இழுத்துட்டு வந்து எதிரில நிறுத்தி இருந்தாலுமே வாயே திறக்காம தாலி கட்டி இருப்பான். தனபாக்கியத்தின் உறுதி பேச்சில் வதனாவிற்கு தலையில் இடி இறங்கியது. இது வீரனன் வந்தனா மேல் கொண்டிருந்த காதல், அவள் அறிந்ததுதானே. பெரியம்மாவின் பேச்சை மறுத்து கூறவென்று எதுவும் இல்லையே. உன் முகத்துல விழிக்கவே எங்களுக்கு பிடிக்கல, தயவு செஞ்சு நீங்க வராத. தனபாக்கியம் பட்டென்று அரைந்து கைகூப்பி கும்பிட வதனா நடைப்பிணம் போல வீட்டை விட்டு வெளியேறினாள். கார் வீடு வரை கொண்டு வந்து விட்டதால் பத்திரமாக வீடு திரும்பி விட்டாள். இல்லை என்றால் எங்கே எப்படி விழுந்திருப்பாளோ? மேலே சுழலும் ஃபேனை பார்த்தபடி படுத்து கிடந்தவளின் தலையை மெல்ல வருடினார் உமாராணி. இந்த ஜூஸ குடிமா. அவர் கொணர்ந்த எலுமிச்சை பானத்தை ஒரே மூச்சில் தொண்டையில் ஊற்றிவிட்டு மீண்டும் படுக்கையில் சரிந்தாள். வீண் மன கஷ்டம் வரும்னு தான் உன் அங்க போக வேண்டான்னு சொன்ன. வந்தனாவுடனான திருமண பேச்சு முதல்ல எடுத்தது யாரு அத்த? அது வீரனன் தாமா. 4 வருடங்களா திருமணத்தை தள்ளி போட்டுக்கிட்டு இருந்தவன் திடீர்னு ஒரு நாள் மகேஸ்வரன் வீட்டுல சம்பந்தம் பேசுங்கன்னா நாங்க உடனே பேசி முடிச்சோம். அந்த முட்டாள் வந்தனா நல்ல வாழ்க்கையை இழந்துட்டா. ஆனா உடனடியா நீ எங்களுக்கு கிடைச்சது ரொம்ப சந்தோஷம். வீராவுக்கு கூட சந்தோஷந்தாமா. மாமியார் போன பின்னும் அவரது வார்த்தைகள் அறை முழுவதும் வட்டமிட கண்களை இறுக மூடி கிடந்தவள் அறை கதவை திறக்கும் சத்தத்தில் திரும்பினாள். வீரண்ணன் கோபத்தோடு அவள் எதிரே நின்றான். அந்த மகேஸ்வரன் வீட்டுக்கு போனியா? எப்படி இவனுக்கு தெரிந்தது? ஒரு கணம் யோசித்தவாறு மறுகணமே, தட்டி கொடுத்து அனுப்பி வச்சுட்டு உங்ககிட்டயே காட்டியும் கொடுத்தாங்களா உங்க அம்மா என கத்தினாள். ஏய், வீரனனின் கை வேகத்தோடு அவளை நோக்கி உயர்ந்தது. 14 திடுமென தன்னை நோக்கி உயர்ந்துவிட்ட இரும்பு கரத்தை அச்சத்தோடு நிமிர்ந்து பார்த்தாள். வீரண்ணன் இப்போது பழைய வீராசாமியாக எல்லை காவலாளியாக தோன்றினான். அதிகார குடும்பத்தை நடத்தும் தந்தையும் அடிபணிந்து போகும் தாயும் அவள் நினைவிற்கு வர கண்கள் சுருந்தன. ஆக, தனக்கும் அதே அடிமை வாழ்வுதானா? தன்னிச்சையாய் கன்னத்தை பொத்தியது அவள் கை. கண்ணின் கருமணிகள் மிரட்சியாக உருண்டன. அம்மா என்று ஆரம்பித்து மேலே பேச முடியாமல் தொண்டைக்குழி மட்டும் ஏறி இறங்க இறுக கண்மூடி இருந்தான் வீரண்ணன். உயர்த்திய கையால் அவள் தோள் தொட்டு விசையோடு தள்ளினான். ஒற்றை விரலாட்டி ஆக்ரோஷமாய் பத்திரம் காட்டினான். விலகி போய்விட்டான். அவனது தள்ளலில் பின்வாங்கி தடுமாறிய தேகத்தை காட்டிலும் அவனது அந்த வெறுப்பை கக்கிய பார்வையே அவள் மனதை சின்ன பின்னமாக்கியது. யாரும் இல்லா அத்துவான காட்டினிடையே தன்னை உணர்ந்தவள் தடுமாறும் கால்களோடு கீழிறங்கி வந்தாள். பவித்ராவும் மீனாவும் ஊருக்கு கிளம்பிக் கொண்டிருந்தன. சுவாரஸ்ய பேச்சுக்களும் இதமான வார்த்தைகளுமாக வீட்டை வலம் வந்து கொண்டிருந்த இரு பெண்களும் இனி இல்லை. நீங்க இல்லாம எனக்கு எப்படி பொழுது போகும் அண்ணி? கேட்டு முடித்ததும் கண்கலங்கிய அண்ணன் மனைவியை ஆச்சரியமாக பார்த்தனர் இருவரும். என்ன அண்ணி, எதுக்கு கண் கலங்குறீங்க? ஆதரவோடு இருவரும் அவளை அணைத்து கொண்டன. கல்யாணம் முடிஞ்ச புதுசு. அண்ணன் அண்ணியோட கூட கொஞ்ச நேரம் இருக்கலாம். அவரு பக்கத்துல இருந்தா
இந்த லோன்லினஸ் இருக்காது. அன்னிக்கு தங்களுக்குள் பேசிக்கொண்ட சகோதரிகளை வெறுமையாக பார்த்தாள். உங்க அண்ணன் பக்கத்துல இருந்தாதான் எனக்கு பிரச்சனை, அது தெரியுமா உங்களுக்கு, தனக்குள் நினைத்து கொண்டாள். வேலைகள் எப்போதும்தான் இருக்கும், முடிஞ்ச வரை வேலைகளை ஒதுக்கிக்கிட்டு எங்க வீடுகளுக்கு விருந்துக்கு வரணும். சரிதானா அண்ணா? மீனா அவளுக்கு பின்புறம் பார்த்து கேட்ட பிறகே வீரண்ணன் தனக்கு பின்னிருப்பதை அறிந்தாள் வதனா. சரிதான், பெங்களூருக்கும் அமெரிக்காவுக்கும் விருந்தாட வர அளவுக்கா என்னோட நிலைமை இருக்குது, சலித்த வீரண்ணன் அப்போதுதான் உள்ளே வந்து கொண்டிருந்தான். ஏன் போனா என்ன? வதனா சின்ன பொண்ணு, நாலு இடம் பார்க்கணும்னு அவளுக்கும் இருக்காதா? சீக்கிரமே உன் வேலைகளை ஒதுக்கிக்கிட்டு அவளை பெங்களூர் அமெரிக்கான்னு கூட்டிட்டு போயிட்டு வா, உமா ராணி தாய்க்குரிய கண்டிப்போடு கூறினாள். அட ஏமா நீங்க வேற, அது எப்படி முடியும்? எல்லாம் முடியும், காற்றால வேலை முடிஞ்சதோ நீங்க ரெண்டு பேரும் 6 மாசத்துக்கு வெளியூர் வெளிநாடுன்னு சுத்தி பார்த்துட்டு வரப்போறீங்க. முதல்ல சென்னைக்கு, வதனாவுடைய அம்மா வீட்டுக்கு போயிட்ட பிறகு பெங்களூர் அமெரிக்கா. இன்னும் எங்கெங்க போகணும்னு லிஸ்ட் போட்டு வைவனுமா? இவன் கை கால கட்டி உன்னோட அனுப்பி வைக்கிறது ஏன் வேலை? உமாராணி சொல்ல பவித்ரா மீனா கை தட்டி தாயை வரவேற்றன. வதனா நெகிழ்வோடு மாமியாரை பார்த்தாள். இவரது இந்த பரிவு பொய்யில்லையே, கல்யாணம் முடிந்து வந்ததும் கையில் கரண்டியை திணித்து அடுப்பங்கரைக்குள் தள்ளும் மாமியார்கள் தானே நம் நாட்டில் அதிகம். எந்த மாமியார் மகனை மிரட்டி மருமகளோடு வெளிநாட்டு பயணம் அனுப்புகிறார்கள்? அதுவும் நான் இந்த வீட்டிற்கு வந்த வழி. என்னுடைய தவறான புரிந்து கொள்ளல்தான். ஒப்பு கொடுக்கும் பாவனையோடு கணவனை அவள் பார்க்க அவனோ சகோதரிகளோடு பேசியபடி இருந்தான். இவள் புறம் திரும்பவில்லை. தொடர்ந்து தங்கைகளை ஊருக்கு அனுப்ப கோவை விமான நிலையம் வரை அவர்களுடன் சென்று விட்டான். மீனா பெங்களூரில் இறங்கிக் கொள்ள பவித்ரா மீனா வீட்டில் ஒரு நாள் தங்கி அமெரிக்க விமானம் ஏறும் பயணத்திட்டம். யாரும் இன்றி வீடு வெறிச்சோடி இருப்பது போலிருக்க இலக்கின்றி வீட்டை வலம் வந்தாள். அன்று சமையலை கவனி என உமாராணி கீதாஞ்சலியை அனுப்பிய பிறகு கீதாஞ்சலியை தனியே சந்திக்கும் சந்தர்ப்பம் வதனாவிற்கு வாய்க்கவில்லை. வாய்க்கவில்லையா? வாய்ப்பளிக்கவில்லையா? மனதோறும் நுணநுணத்த நினைவுகளை ஒதுக்கி எப்படியாயினும் சின்னத்தையை சந்திக்காதிருந்தால் நலமே. அவர் இருந்தால் எதையாவது யாரையாவது பிடித்து உருட்டி கொண்டிருப்பார். நினைவோடு தன் மனமும் லேசாவதை சிறு குற்ற உணர்வுடனேயே உணர்ந்தவள் கால்களை வீட்டின் பின்பக்கத்திற்கு நடையிட்டாள். ஒருவேளை கீதாஞ்சலி அங்கிருந்தால் ஓரிரு வார்த்தைகள் அவளிடம் பேசினால் இக்குற்ற உணர்வு குறையக்கூடும் என எண்ணினாள். ஆனால் அங்கே குறைந்த ஒளியில் அதட்டலாய் ஒலித்துக் கொண்டிருந்தது உமாராணியின் குரல். உங்களுக்கு எல்லாம் தெரியுது, எங்க வீட்டு பாரம்பரியம் பெருமை எல்லாமே நான் சொல்லாமலேயே தெரியுது. ஆனா அதுக்குண்டான மரியாதைய எங்க வீட்டு பொண்ணுக்கு கொடுக்க தெரியல, அப்படித்தானே? கண்டிப்பும் கராருமாய் ஒரு தேர்ந்த வியாபாரியின் பேச்சு. வீரண்ணனின் கண்டிப்பும் அமர்த்தலும் நிச்சயம் அவன் அன்னையிடமிருந்தே வந்திருக்க வேண்டும் என இப்போது தோன்றியது. அப்பா, பேச்சிலும் என்ன நிமிர்வு, தெளிவு, ஆளுமை! இல்லாவிடில் கணவனுக்கு பின் பிள்ளை தலையெடுக்கும் வரை இப்பெரும் சாம்ராஜ்யத்தை கட்டி ஆண்டிருக்க முடியுமா? உமாராணியின் பாதத்தடத்தை தான் பின்பற்றும் இடத்தில் இருப்பதை உணர்ந்தவள் இப்போதுதான் தனக்கு வாய்த்திருக்கும் பொறுப்பினையும் உணர்ந்தாள். இதோ போனில் தான் பேசுகிறார் அவளது மாமியார். ஆனால் நிச்சயம் எதிரில் பேசிக் கொண்டிருப்பவர் எழுந்து நின்றுதான் பதிலளித்துக் கொண்டிருக்க வேண்டும். அப்படி ஒரு ஆதிக்கம் குரலில். வீரண்ணனுக்கு தெரிஞ்சா என்ன நடக்கும் தெரியுமா? அதட்டிய மாமியாரின் வார்த்தையில் பேசப்பட்ட கணவனின் முகம் சட்டென மனதினுள் தோன்றி அவளை முழுவதும் ஆக்கிரமிக்க அத்தையின் அதட்டல் தொடர்ந்தது. இந்த ஊர்ல இன்னமும் உங்களை விட்டு வச்சிருக்கிறதால இந்த அலட்சியம். மெலிதான உருமல். வேட்டையாடும் பெண் சிங்கத்தினுடையதாய். ஜாக்கிரத, பாஸ் வீட்டு மருமக, அந்த பணிவை எப்பவும் என் மருமகளுக்கு கொடுக்கணும். வதனா திடுக்கிட்டாள். என்னையா சொல்கிறார்கள்? அப்படியானால் பேசுவது? சால்ஜாப் எல்லாம் வேண்டாம் மகேஸ்வரன். இன்னைக்கு முழுசும் என் மருமக முகம் கலங்கி இருக்கா, அப்படி அவளை பார்க்க நான் விரும்பல. இனி ஒரு முறை மனத்தாங்களோட வணி இருப்பாளானா உங்களோட நிலைமைய நீங்களே ஊகிச்சுக்கோங்க. உமாராணி உள்ளே போய்விட வதனா ஸ்தம்பித்து நின்றாள். எனக்காக, என் புன்னகைக்காக இவ்வளவு நேரமும் பெரியப்பாவிடம் பேசினார்களா அத்தை? வதனாவின் மனம் நெகிழ்ந்தது, மாமியாரிடம் கனிந்தது.
இயல்பாக அத்தையின் கைப்பற்றி அமர்ந்து குடும்பத்தின் பழக்க வழக்கங்களை ஈடுபாட்டோடு கேட்க ஆரம்பித்தாள். குலதெய்வ வழிபாட்டு முறைகளை பற்றி விளக்கிவிட்டு புதுமணம் முடித்த தம்பதிகளான அவர்கள் குலதெய்வம் கோவிலுக்கு போக வேண்டியதன் அவசியத்தை சொல்லி முடித்த உமாராணி அடுத்த வாரம் போயிட்டு வரலாமா என அவளிடம் யோசனை கேட்க, வீட்டு பெரியவங்க நீங்க அத்த, உங்களுடைய முடிவு எப்பவும் சரியானதாகத்தானே இருக்கும், நீங்களே சொல்லுங்க, அதுபடி நான் தயாராகிற, மிக பணிவோடு சொன்னவளின் பார்வை மட்டும் வாயிலில் உள்ளே நுழைந்து கொண்டிருந்த கணவன் மேல் இருந்தது. அவளது பேச்சை கேட்டதன் அறிகுறியாய் அவன் விழிகள் அவளில் படிந்து விலகியது. வதனாவின் உடலில் குளிர் தென்றல் ஊடுருவியது. நடு இரவுக்கு மேலாகிடுச்சு, டிஃபன் சாப்பாடுன்னு கடினமா சாப்பிட வேண்டாம், இத சாப்பிட்டுட்டு படுப்பா. கரிசனையாய் தாய் நீட்டிய குழைந்த பால் சாதத்திற்கு முகம் சுணுங்கியவன் பக்கம் சரிந்தவள், அத்தை எது சொன்னாலும் நம்ம நல்லதுக்குத்தான், அதை நான் உணர்ந்துட்டேன், நீங்களும் சத்தமில்லாம சாப்பிடுங்க, மென்குரலில் மிளற்றினாள். வீரண்ணனின் கை சட்டென பால் சாதத்தை வாங்கி கொண்டது. நீ இன்னமுமா சாப்பிடல? தன் அருகே அமர்ந்து தட்டில் பாலெண்ணம் இட்டு கொண்டவளை வியப்பாய் பார்த்து கேட்டான். நீ வந்த பிறகுதானே விட்டாளடா, உமாராணி சொல்ல மனைவியின் மீது மிருதுவாக படிந்தவன் பார்வை. சில நாட்கள் அதிக வேளையில நான் வெளியிலேயே சாப்பிட நேரலாமே, மனைவியை சீண்டினான். அப்போதுதான் நான் முதலாள தட்டை போட்டு உட்கார்ந்துடுவனே. சிறு சீண்டலும் உரசலுமாக உண்டு முடித்தவர்கள் மாடி ஏறி அறைக்குள் போனதும் தனக்காக நீண்ட கணவனின் கைகளுக்குள் புக தயங்கவில்லை வதனாம். அழுத்தமான உச்சி முத்தத்தை தொடர்ந்த கணவனின் வேகத்திற்கு குலைவாய் தன்னை விட்டு கொடுத்தவள் களைப்போடு அவன் நெஞ்சில் ஐக்கியமான போது அவனது கேள்வியில் துணுக்குற்றாள். வந்தனா பற்றி உனக்கு தெரிஞ்சத சொல்லுவனி. அத்தியாயம் 15. இளநீர் தண்ணீர்ல இந்த சோளமாவை கலந்து நல்லா கட்டி இல்லாம கரைச்சு வச்சுக்கணும். பிறகு வானொலியில ஊத்தி அடுப்புல ஏத்தி கிண்ட வேண்டியதுதான். உமாராணி விளக்கியபடி கிண்ட ஆரம்பித்தார். மங்கிய மாலை வெளிச்சமென சற்றே வெண்மை குறைவான கரைசல் வானொலிக்குள் தீயில் தளதளக்க ஆரம்பித்தது. வழக்கமாக அல்வாவிற்கு கலர் வர சர்க்கரையை கேரமல் செஞ்சு சேர்ப்போம். ஆனா இந்த அல்வாவுக்கு கேரமல் கலர் தேவையில்லை, இதே பழுப்பு நிறந்தான் இதோடைய அடையாளம். சொன்னபடியே இறுக ஆரம்பித்த அல்வாவை கிண்டினார். திருமணம் முடிந்த இரண்டாம் நாள் இரவு வீரண்ணன் சுடுசுட வாழை இலையில் வாங்கி வந்திருந்த இனிப்பை வதனாவின் வாயில் திணிக்க அதன் வித்தியாச சுவையில் நாவை சப்பு கொட்டியபடி என்ன ஸ்வீட் என கேட்டவளுக்கு இளநீர் அல்வா என பதில் சொன்னான். மறுநாள் பேச்சில் யதார்த்தமாக வதனா இதனை சொல்ல பவித்ராவும் மீனாவும், ஆஹா புது பொண்டாட்டிக்கு அல்வாவா, பரவாயில்ல அண்ணன் தேறிட்டாரு என கிண்டல் செய்தன. எத்தனையோ ஸ்வீட் இருக்க மனைவிக்கு அல்வா வாங்கி கொடுக்கணும்னு ஏங்கா சொல்றாங்க, மீனா சந்தேகம் கேட்க, அந்த காலத்துல பெரியவங்க அதாவது மாமனார் மாமியார் படுக்க போன பிறகுதான் புது தம்பதிகள் தங்கள் அறைக்கு போக முடியும். கணவன் அம்மாவுக்கு தெரியாம மறைச்சு மனைவிக்கு இனிப்பு வாங்கி தருவான். அப்படி மறைச்சு இலையில சுருட்டி வாங்கிட்டு வர்றதுக்கும் மனைவி பிறர் அறியாம வாய்க்குள்ள அமுக்கி தின்கிறதுக்கும் அல்வா வசதியா இருக்கிறதால இதையே வாங்கிட்டு வந்தாங்களாம். பவித்ரா விளக்க மீனாவும் வதனாவும் சிரித்தன. சரிதாண்டி உங்க விளக்கங்கள், ஆனா நம்ம வீட்டுக்கு அந்த அல்வா தேவையில்லை, ஏன் மருமகதான் இந்த வீட்டு ராணி, அவளுக்கு வேண்டியதுதான் இந்த வீட்டு சமையல். உமாராணி வதனாவின் தலையை வருடியபடி சொல்ல, ஆனா அத்த அந்த இளநீர் அல்வா எனக்கு பிடிச்சதே, வதனா சொல்ல தானே அவளுக்கு செய்து தருவதாக உமாராணி சொன்னார். இதோ இப்போது செய்து கொண்டும் இருக்கிறார். இங்க நம்ம பொள்ளாச்சி பக்கம் இந்த அல்வா ஃபேமஸ்மா, இங்க தென்னந்தோப்புகள் அதிகம், அதனால இளநீர் நிறைய கிடைக்கும். இளநீர் அல்வா போல தேங்காய் சேர்த்து செய்யற பலகாரங்கள் இந்த பக்கம் நிறைய இருக்கும். கைகள் வேலையில் கவனமாக இருந்தாலும் தங்கள் பக்கத்து உணவு முறைகள் பழக்க வழக்கங்களை மருமகளுக்கு விளக்கியபடி இருந்தார். வதனாவிற்குத்தான் அவரது பேச்சில் முழு கவனம் இல்லை. அவள் நினைவுகள் முன்தின இரவில் கணவனின் பேச்சிற்கும் இப்போதைய மாமியாரின் பேச்சுக்குமாக அல்லாடின. அவளை பத்தின பேச்சு எதுக்கு இப்போ, வந்தனா பற்றிய பேச்சிற்கு கணவனிடம் சீறினாள். எனக்கு தேவை சொல்லுவனி, அவ உன்கிட்ட எங்க போக போறதா சொன்னா, அதை தெரிஞ்சு என்ன செய்ய போறீங்க,
முட்டாள்தனமா ஓடி போனவள தொலைஞ்சாள்னு தலைமுழுக வேண்டியது தானே? அப்படியெல்லாம் அவளை விட முடியாது என்னால. இதுக்கு என்ன அர்த்தம்? கேட்டபோது வதனாவின் குரல் கிட்டத்தட்ட கத்தல் நிலைக்கு வந்தது. தமிழ்ல தானே பேசிக்கிட்டு இருக்க, அர்த்தம் புரியல உனக்கு? கத்தல் கேள்விக்கான காட்டம் அவன் இடத்திலும். எனக்கு அவளுடைய விவரங்கள் வேணும், அழுத்தம் திருத்தமாக ஒலித்த குரல். அவளை சீண்ட, எனக்கு அவளை பத்தி எந்த விவரமும் தெரியாது, நிர்தாட்சணியமாக மறுத்துவிட்டு திரும்பி படுத்துக் கொண்டாள். வீரண்ணன் பால்கனிக்கு சென்று போனில் யாருடனோ குசுகுசுவென பேசுவதை கண்கள் மூடியபடி கவனித்திருந்துவிட்டு இரவு முழுவதும் மூடிய இமைகளுக்குள் உருண்ட விழிகளோடு கழித்தாள். கடைசியா இந்த இளநீர் வழுக்கைய இப்படி பொடி பொடியா நறுக்கி சேர்த்தா இளநீர் அல்வா தயார். சுருண்டு வந்த அல்வா மேல் வெளியேறின தேங்காய் துண்டுகளோடு நெய் மின்ன வழுக்கியபடி வானொலியிலிருந்து தாம்பாளத்தில் விழுந்தது அல்வா. கடையில வாங்கின அல்வாவை விட இது நல்லா இருக்கு அத்த. வீட்டு தயாரிப்புல எப்பவும் ருசி கூடுதல் தானேமா, அதோட ஆரோக்கியமும். வீராவுக்கும் இது பிடிக்கும், அவனுக்கு கொண்டு போய் கொடு. கிண்ணத்தில் இட்டு கொடுக்க மறுக்க வழி இல்லாது வாங்கி கொண்டு போனாள். வீரண்ணன் வீட்டின் முன்னால் இருந்த அலுவலக அறையில் இருந்தான். சுழல் நாற்காலியில் அமர்ந்தபடி எதிரே நின்ற கணக்கு பிள்ளையிடம் ஏதோ விவரம் பேசிக் கொண்டிருந்தான். வாசலில் தயங்கி நின்றவளை பார்த்ததும், உள்ள வா வணி என்றான். இதில் ஒன்னும் குறைச்சல் இல்ல, யாரு எவர்னு அருகில் இருப்போர் கவலையின்றி மனைவியை செல்ல சுருக்கமாக அழைக்க அவன் தயங்குவதே இல்லை. அந்த அழைப்பிலேயே அவனை எதிர்க்க நினைக்கும் தன் எண்ணத்தை பெருமளவு முடக்கி விடுவதாக நினைத்தாள் வதனா. 50 காத்தாடிகளும் 2 நாள்ல வந்துருங்க தம்பி, பொறுத்துறதுக்கு இன்ஜினியர் வருவாக. 1 மாசமாவது வேணும் தம்பி காத்தாடிய ஓட விட. கூடுதலா ஆட்களை கூப்பிடுங்க சுப்பையா, 10-15 நாட்கள்ல முடிக்கணும். சரிங்க தம்பி, பாக்குறேன். கணக்கு பிள்ளை வெளியேறும் போது அவளுக்கு ஒரு கும்பிடு போட்டுவிட்டு போனார். பைக் சாவியை எடுத்தபடி இருந்தவனின் முன் போய் அவசரமாக அல்வா கிண்ணத்தை நீட்டினாள். அத்தை செஞ்சாங்க, உங்களுக்கு கொடுக்க சொன்னாங்க. இளநீர் அல்வா அன்று இரவு தனிமையில் தம்பதிகளாக பகிர்ந்து உண்ட இனிப்பு நிமிடங்களை நினைவுறுத்த, ஏனோ இன்று தங்களிடையே அந்த அந்யோன்யம் குறைந்து விட்டதென வதனா முகம் வாட நினைத்த போதே வீரண்ணனின் உதடுகள் அல்வாவோடு அவள் இதழ்களை ஆக்கிரமித்தன. என்னங்க இது ஆபீஸ்ல வச்சு? அவள் மெலிதாங்க சினுங்க. எங்கனாலும் எப்போதுனாலும் இந்த அல்வாவை நம்ம சாப்பிடுற முறை இதுதான் செல்லும், நினைவுல வச்சுக்கோ. மீண்டும் ஒருமுறை அல்வாவை அவளோடு சுவைத்து விட்டு வெளியேறியவன் வாசல் அருகே நின்றான். இதழ் தித்திக்க நின்று கொண்டிருந்தவளிடம், வணி ஒரு குட் நியூஸ், வந்தனாவ கண்டுபிடிச்சிட்டேன் என்றான். மெலிதாக கண்களை சிமிட்டினான். போய்விட்டான். தன் காதில் விழுந்த வார்த்தைகளில் நம்ப முடியாமல் அதிர்ந்திருந்தவள் திடுதிடுவென அவனை நோக்கி ஓடினாள். இப்போ என்ன செய்ய போறீங்க? யோசிக்கணும், பார்க்கலாம். புன்னகையோடு பைக்கை ஸ்டார்ட் செய்து போய்விட்டான். இப்போது இவன் எதற்கு அவள் பின்னையே அலைந்து கொண்டிருக்கிறானாம்? ஆனால் அவள் அமெரிக்கா போவதாக அல்லவா சொல்லி போனாள்? அவள் சொன்ன நேரத்தின்படி இப்போது அவள் அமெரிக்காவில் தானே இருக்க வேண்டும். வந்தனா அமெரிக்கா போக போறதா சொன்னாலே? வேலை முடிந்து திரும்ப வந்தவனிடம் அவள் படபடக்க அதனை நிதானமாக தன் கன்னத்தில் கை தாங்கி அமர்ந்து வேடிக்கை பார்த்தான் அவன். ஆக உனக்கு தெரியும். அது சும்மா எனவோ அறகுறையா அன்னைக்கு ஏதோ சொன்னா. தனது திக்கலை விட அதனை அவன் அமர்ந்து கேட்ட விதம் எரிச்சலூட்ட சட்டென கண்ணம் தாங்கிய கையை தட்டினாள். இங்க என்ன குச்சுப்புடியும் பரதநாட்டியம் ஆடுறேனா, இப்படி உட்காந்து பாக்க. உல்லாசமாய் ஒரு விசில் வந்தது வீரண்ணனிடமிருந்து. ஆக நீ நாட்டியம் ஆடுவியா வணி? பள்ளிக்கூடம் படிக்கும் போது டான்ஸ் கிளாஸ் போன கொஞ்சம் தெரியும். அத விடுங்க வந்தனா. அட நிஜமாவே ஆடுவியா? பிளீஸ் எனக்காக ஒரு டான்ஸ் ஆட. கெஞ்சலிலும் கொஞ்சம் இவனுக்கு மட்டும்தான் தெரியும். சினுங்களாய் சலித்தபடி அவன் தேர்ந்தெடுத்த பாடலுக்கு ஆடியவளின் அரைகுறை நடனத்திற்கே கிறங்கி போனான் அவன். வணி என்ன கண்கள் உனக்கு, அப்படியே கற்பூர தீபமாய் ஜொலிக்கிறதே. எழுந்து அவள் அருகே வந்தான். மனைவியின் நடன அசைவுகள் போதை ஏற்ற தானும் அவளோடு ஆடலில் இணைவதாக வம்பு செய்தபடி அவளோடு ஒட்டி உராய, பிறகு கணவன் மனைவிக்குள்
தங்களை தவிர வேறு நினைவுகள் எதுவும் வரவில்லை. சிவசக்தியாய் தாண்டவமின்றி ரதி மன்மதனாய் சிங்காரமாய் இருந்த நடன அசைவுகள் மறுநாள் விடிந்த பிறகும் வதனாவினுள் திதும் திதும் என ததும்பிக் கொண்டிருந்தன. எல்லாம் வந்தனாவை பார்க்கும் வரைதான். அத்தை என்ற அழைப்போடு கண்களில் கண்ணீரும் கையில் பெட்டியுமாக வாசலில் வந்து நின்ற வந்தனாவை கண்டதும் வீணை இசை இழைந்து கொண்டிருந்த வதனாவின் வாழ்வில் தப்பட்டை ஒழிக்க துவங்கியது. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.